அர்த்தனையா யுவராஜ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. யுவராஜ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அவருடன் அர்த்தனையர் கனெக்ட் பண்ணலாம். எம் கிருஷ்ணவேணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. சார், கிருஷ்ணன் கோயம்புத்தூர் கூப்பிடுறேன் சார். எந்த கிருஷ்ணன்? ரெண்டு பொண்ணு அம்மா, அந்த கிருஷ்ணவேணியா? சரி, மகிழ்ச்சிமா. எனக்கு ஞாபகம் இல்லை, டக்கு ஞாபகம் இல்லம்மா. கோயம்புத்தூர்னாலே சாப்பாடு தானே, வேற என்னென்ன மக்களுக்கு இந்த பாப்பா கேட்டால? எங்கள் சரிம்மா, மறுபடியும் போட்டுருவோம், என் கல்யாணத்துக்கு போட்டுருவோம். சரி, கொடுங்க, பொண்ணுகிட்ட பேசுவோம். ஹலோ சார். ஹலோ மேடம், உங்க பேர் என்ன? சார், என் பேர் ரம்யா. இப்பதான் ரம்யான்னு சொன்னாங்க, சரணியா பாத்தீங்களா? ஒரு பையனுக்கு இப்பதான் சொன்ன, ரம்யான் கிடைக்கும், திவ்யான் கிடைக்கும். ரம்யாவே வந்துட்டீங்களா எங்களை? வெரி குட் ரம்யா. ஓகே, சூப்பர். இதான் கடவுள், மிக பெரியவர். சரி ரம்யா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபிகர்மா. நீங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலா வேலை பார்ப்பீங்க, ரொம்ப உன்னிப்பா. எனக்கு வந்து உன்னிப்பாலாம் பார்க்க தெரியாது, நான் உன்னிப்பா பிளான் பண்ணுவேன், எனக்கு போய் அதை வேலையை பண்ணா பண்ண தெரியாது. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரியேட்டிவான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போகலாம். நீ மெடிசன் போறீங்கன்னா சர்ஜரி போகலாம். அதாவது வந்து MBBS முடிச்சு மறுபடியும் சர்ஜரிலாம் உங்களால ரொம்ப நல்லா பண்ண முடியும். மூணாவது வந்து, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப பதவிசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா NFT தாம்மா, அந்த பேர்ல் ஸ்கூலு, நேஷனல் ஃபேஷன் டெக்னாலஜி, இது போல் நல்ல ப்ரைம் ஸ்கூலில் டெக்னாலஜி இது படிக்கலாம். அந்த துணி சம்மந்தமான விஷயங்கள் படிக்கலாமா? நீங்கள் என்ன பண்ணுறதா முடிவு எடுத்துருக்கீங்க? என்ன நடக்க போகுது பிபிஏ படிச்சு? நம்ம நீங்க இப்ப நீங்க இல்ல இல்ல பாப்பா பாப்பா இப்ப பிபிஏ வந்து ஜிஆர்ஜில படிப்பீங்களா? பாத்துங்கம்மா, அந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பா இல்ல பெண்கள் கல்லூரி எல்லாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்பர் ரெண்டு வந்து, அது படிச்சு என்ன ஆக போகுதுன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க. கணிப்புப்படி வந்து இந்த உத்திரட்டாதி, இந்த பூசம் அனுஷம் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கும் உங்களோட லைஃப்ல. ஏன்னா ஜாதகம் பொதுவாக அந்த நட்சத்திரம்லாம் பேசுறது இல்லம்மா, பட் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப உன்னிப்பா வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலஜிக்கலி போய் கேட்டாங்கன்னா சனியை பத்தி அதிகம் பேசுவாங்கம்மா. ஸோ அதனால உங்களுக்கு இதுதான் சூட் ஆகும்மா. உங்களுக்கு பெருமாள் தான், திருப்பதி பெருமாள் தான் அல்டிமேட். அனைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். தேங்க்யூ மேடம். நன்றி. தனியா இருக்கீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், ரெண்டு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? திருமணம் நடக்கணுங்க. இப்ப உங்க வயசு சார்? 32. சின்ன வயசு தானே, ஒன்றும் மேட்டரே இல்லையா. இப்போ நீங்கள் வந்து என்ன, உங்கள் குலதெய்வம் எது? குலதெய்வம் எது? முள்ளுக்காதம் கூட்டமா நீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அந்த வெள்ளையம்மா கதைலாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்ன கதை சொல்ல முடியுமா அதை பற்றி? சரி ஓகே. அதாவது இஸ்லாமியரோட தொடர்புடைய ஒரு ரெண்டு கம்யூனிட்டி, அதாவது ரெண்டு கூட்டம் சார் கவுண்டரில் வந்து, ஒன்று முழுக்காதம் கூட்டம் சார், நம்பர் ஒன்று. நம்பர் இது வந்து முதல் விஷயம். நம்பர் ரெண்டு வந்து, நீங்கள் ஷிரடி போயிட்டு வாங்க சார், கல்யாணம் நடக்கும் சார். நன்றி சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
ஓகே, அழைப்பிற்கு நன்றி. சரி சரி சார். எஸ் சார், அடுத்த நேர இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். விமல் சுப்பிரமணியன் சார், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் எங்களால கனெக்ட் பண்ண முடியும். பிளீஸ் கனெக்ட் மேடம் அப்படின்னு போடுறீங்க. உங்க போன்ல தெரியாத பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க, அப்பதான் எங்களால உங்களை கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி 7 மணிக்கு நம்ம ஷேர் சாட் நிகழ்ச்சியில, நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்க இதே பேஜ்ல இதே லிங்க்ல உங்களுக்காகவே வாழ்வியல் சுற்றுமங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வாரமும் 7 மணிக்கு எங்க கூட ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சோ அடுத்த நேரம் சண்முகம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சண்முகம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணாரு? சரிம்மா, அப்ப உங்களுக்கு நீங்க திருப்பதி பெருமாளை வணங்குங்கள், உங்களுக்கு மாற்றம் வருமா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்மா. அரிகாரசுதன் ராதாமோகன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க்கை. எங்கிருந்து பேசுங்க ஐயா? பிரபு இப்ப காங்கிரஸ் இருக்காரா? நேர்மையா இருக்கக்கூடிய சரண்யா, கேட்டீங்களா? எஸ் சார், எஸ் சார். இவர் ரொம்ப நேர்மையானவர் சரண்யா. இவர் ரொம்ப நேர்மையானவர். ரொம்ப எந்த உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்காது? தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு, பான் புறாக்கு எதுவுமே இருக்காது சரண்யா இவருக்கு லைஃப்ல? நான் ஓபனா சேலஞ்ச் பண்றேன் சரண்யா. புரியுதா சரண்யா? நான் அதை நான் சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த இந்த பழக்கமும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரோக்ராம் இது நம்ம ப்ரோக்ராமா தான், பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த அளவுக்கு அப்பழுக்கில்லாத மனிதர் சரண்யா. பெண்களை மிகவும் கண்ணியமா பார்ப்பாரு, மிகவும் கண்ணியமா நடத்துவாரு. அதை வந்து இப்போ கூடுமான வரைக்கும் ரெண்டு லைன்ல வார்த்தை, ரெண்டு வார்த்தைகள்ல ஏதாவது கேள்விக்கிட்ட நன்றிமா வணக்கமானு முடிச்சிருவாரு. எப்படி சார் நம்ம லைஃப்? இல்ல நான் சொன்னது கரெக்டா? பெண்கள்ட்ட நீங்க எவ்வளவு ரெண்டு ஒரு வார்த்தைகள் மேல பேச மாட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி, அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதெல்லாம் வார்த்தை இந்த கோவிந்து வரும்போது எல்லாம் சொல்லி கொடுத்துடாதீங்க. டக்குன்னு ஆன்மீகுல ப்ரோக்ராம் போட்டிருப்பான், சரிங்களா? சரி சார். அதாவது சார், இப்போ உங்க பொண்ணை பொறுத்திருக்கேன் சார், ஒரு 6 மாசம்க்குள்ள வந்து அதுக்கான விஷயங்கள் நடக்கும் சார். 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துடும் சார். ஆமா, உங்களுக்கு வந்து கோயில் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஆனா வந்து உங்களுக்கே வந்து ஒரு சித்தர் நிலையில தான் நீங்க இருப்பீங்க. நீங்க என்னைக்காவது வந்து உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த பொய்கனூர்ல போய் கோரக்கர் ஜீவசமாதியில படுத்து தூங்க, இல்ல வந்து சூட்டு போ. அது உங்களுக்கு வந்து பெரிய மனசு நிம்மதியை கொடுக்கும் சார். அதாவது ஒரு பெரிய போதையை கொடுக்கும். அந்த போதை ரொம்ப முக்கியம். இல்ல சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் இருக்கா இல்லையா, மன்னார்குடியில இருந்து நம்ம திருவாரூர் ரோட்ல, அங்க அங்கேயும் போய் தூங்கலாம் சார். நீங்க அமாவாசையில போய் தூங்க, பெரிய மாற்றம் வரும் சார். நன்றி சார், வணக்கம் சார். ஓகே சார்.
அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாவே வந்து சித்தர்கள் அப்படின்னாலே பௌர்ணமி தினம் சார் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அம்மா வசன் சொல்றீங்களே சார், அம்மா அடிச்சு விட வேண்டியதுதான் சார். சரிங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சரிங்க. அதாவது எனக்கு இந்த இப்போ எனக்கு என்னென்னா சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆறுமலையிலேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஸ்ரீ வித்யான்னு ரொம்ப நல்ல ஃபாலோயர் எனக்கு, நல்ல ரொம்ப நல்ல மனுஷி. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க என்கிட்ட, இது மாதிரி வந்து ஜி இப்போ நீங்கள் நான் வந்து யூடியூப் எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லா ஃபேஸ்புக்கும் பார்க்குறேன், எல்லா சேனலையும் பார்க்குறேன், எல்லாருமே நீங்கள் பேசுகிறத பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். அதனால் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நீங்கள் அதாவது இப்போ நான் கோரக்கருன்னா எங்கள் மாமா பையனா, இல்லை வந்து ராமலிங்க சூட்டுக்கோள் ராமலிங்கத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவங்க ஒரு சித்தர்னா சித்தர் தான், அதெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. இப்போ மாயாண்டின்னு ஒரு சித்தர் இருக்காரு, அவரை எப்போ போய் வணங்கணும்? இது செந்தில் பிச்சை எடுக்கிற டேட்டா பேஸாக சரிங்க. இந்த டேட்டா பேஸ் இனிமேல் ஓப்பன் பண்ணுறதே இல்லை, ஒன்லி ஆன்சர் தான், நோ கொஸ்டின் ஃப்ரம் யுவர் சைடு. இப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து இவன் எப்படி நல்லவன் கண்டுபிடிச்ச, வேதாரண்யத்தில் எல்லாருமே வந்து விவசாயிகள் குடிப்பாங்க, அந்த டெல்டா வாட்டர் இவன் எப்படி குடிக்க மாட்டான்னு நீ சொன்னேன், எப்படி சிகரெட் குடிக்க மாட்டான்னு நீ சொன்னேன், பெண்கள்கிட்ட ரெண்டு லைன் மேலே ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டான்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து வாஸ்துக்கு மேலே உள்ள நிலை சரணியா. அதெல்லாம் வந்து இனிமேல் யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை, இனிமேல் அது வந்து என்னோடய போகட்டும். எனக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கலான்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அந்த ஆள் வந்து ஊமையா இருக்கணும், காது கேட்கக்கூடாது, எழுத படிக்க தெரியக்கூடாது, கண்ணும் தெரியக்கூடாது, அவனுக்கு ஒன்றா சொல்லலாம் சரியா. அப்போ கிட்டத்தட்ட இந்த நிலையில் இருக்கிறது என்னோட டிரைவர் கல்யாண சுந்தரம் தான். சாப்பிட்டவொடனே கண்ணு வந்து மங்கிடும், காது கேட்காது, அடுத்து பக்கத்து ஆறு நடிச்சா வாய் கோடிக்கும், அவ்வளோதான் சரி, வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அமாவாசையில் வந்து விஷயம் இருக்கு சரிங்களா, அமாவாசையில் வந்து சில இடங்களுக்கு சில விஷயங்கள் உண்டு, அது நம்முடைய கண்டுபிடிப்பு. எதுக்கு போய் இதை நம்ம போய் தம்பட்டம் போட்டு, நான் யாருக்கும் துட்டு கேட்கலையே, யாருக்கும் நான் பேசலை, வாசலாம் பார்க்கறது நிறுத்தியாச்சு, அப்புறம் நம்ம எதுக்கு போய் பெருமையாக பேசிக்கிட்டேன். மேட்ரு தான் சரிங்க, அவர் போனால் நடக்கும் சரண்யா. சூப்பர் சார். சார் நீங்க விளையாட்டா சொல்லிட்டீங்க சார், ஆனா எனக்கு தெரியும் சார், 15-20 வருட காலமாக நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, நீங்க எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க, அதாவது பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்த பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணறதுக்கும் எவ்வளவு வந்து பிக்சர் பர்ஃபெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அடிச்சு நகர்த்த முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு பின்னாடி உங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் யுவர் லவ். மேல மக்கள் இணைஞ்சிருக்காங்க, ஓவரால் இப்ப கேட்டு இருக்காங்க சரண்யா சார், உங்களோட கருத்துக்களை கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு சார், நன்றி. ஓடிட்டே இருக்க, படிக்கவே முடியல, அவ்வளவு பேர் போட்டுட்டே இருக்காங்க சார், ரொம்ப நன்றி. இல்ல சரண்யா, இது வந்து அப்படி இல்ல சரண்யா, இது வந்து வெரி லவ் சார். பாருங்க சார், 1/2 சூப் மாதிரி, 1/2 சரி, 250 தேங்க்யூ. உண்மையாவே சொல்றேன் சார், வந்து ஒரு விஷயம் சொல்றாருனா அந்த இடத்துக்கு டைரக்டா போய் ரிசர்ச் பண்ணிருக்கேன், அது நானே வந்து பாத்திருக்கேன், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நிஜமாவே, ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் சார். சரிங்க, ரிசர்ச் இருந்தது வந்து கூகுளோ கோயிலுக்கு போறது ரிசர்ச் இல்ல சரண்யா, என்னோட ரிசர்ச் மெத்தடாலஜி வேற, நான் பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தடாலஜி, ஒரு யாட்சிக்கு வச்சிருப்பேன், ஒரு இது இப்படிதான் சொல்லிட்டு. காமாட்சி அம்மன் யூ நாட் பிலீவ் சரண்யா, 7 வருஷம் அந்த கோயிலோட கதியா இருந்தேன், 7 வருஷம் அந்த கோயிலோட கதியா இருந்தேன் சரண்யா, காமாட்சி அம்மன். எனக்கு வந்து அது அதுல ஏன் இப்ப போறதுன்றதுக்கு காரணம் இருக்கு, ஏன் அந்த அந்த காமாட்சி வந்து அல்டிமேட், அதாவது காசி, அயோத்தியா, துவாரகா, ஹரித்வார், உஜ்ஜயினி, மதுரா, காஞ்சிபுரம் 7வதுன்னா, இப்போ அயோத்தி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு எந்த அளவுக்கும் அயோத்தி கூடினதும் இல்லை குறைஞ்சதும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இது எல்லாமே இன்டர் கனெக்டட் சார், ஒரு 3 சிவன் 3 பெருமாளும் ஒரே ஒரு தாயார்னா, வாட் இஸ் இட், வாட் டஸ் இட் மீன் அப்படின்றதான் இங்கே விஷயம். ஸோ இது ஆன்மீகத்தில் பெரிய விஷயங்கள் இருக்குது சார், அது ஒரு பெரிய கடல். நான் ஒரு முனையை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த முனையை வந்து நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், நல்லா உறுதியாக சொல்ல முடியும் சார். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் அல்டிமேட் சார்.